ஒரு ஹிந்து ஆன்மீகவாதி. ஈவன் காங்கிரஸ் கட்சியில் இருந்த திரு எல் இளைய பெருமாள் அவர்கள்லாம் இவரோட விசுவாசிகள். அப்படி இருக்கிறத திருமாவளவன் வந்து இன்னும் சொல்ல போனீங்கன்னா முஸ்லீம்கள் சொன்னாங்கன்னு அம்பேத்கர் சிலையவே எடுத்தவர். அவர் வந்து தலித் சமுதாயத்தின் விரோதி எதிரி. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த ரகுவோட விஷயத்தில் கூட அவர் வாய்மூடின்னு இருக்கிறத காரணம் இஸ் ஆன்டி தலித்து. அதனால தான் ரகு கொன்னதை பற்றி அவர் வாயை திறக்கலை. இல்லைன்னா பேசியிருப்பார்ல. ஏன் பேசலை? ஆமாம், ஒரு தலித்து கொல்லப்பட்டிருக்கார் முஸ்லீம்னால. அப்போ உடனே அதை கண்டிச்சிருக்க வேண்டாமா? ஒரு மனிதாபிமான அடிப்படையிலையாவது செய்யலை. இல்லைங்கிறேண்ணா, இன்றைக்கி ஏன் இப்போ ரகு ஏன் கொலை பண்ணதை கண்டிக்கல அவர்? அப்போ எப்படி அவர் தலித்துக்கு நண்பர்னு சொல்லுவீங்க? விரோதி தான், இஸ் ஆன்டி தலித். தன்னால் சார் வட இந்தியர் தென்னிந்தியர்னே இல்லை. யார் எந்த மாதிரி குற்றம் செஞ்சோம் எதுக்கு? நீங்கள் நீங்கள் இன்றைக்கி என்ன ரகுவுக்கு பண்ணீங்க பர்சனலாக? கமான், நீங்கள் என்ன சொல்கிறேன்? நீங்கள் வந்து நோ, நீங்கள் நீங்கள் உள்நோக்கம் என்ன? உள்நோக்கத்தோட பர்சனலாக இந்த மாதிரியெல்லாம் நீ என்ன பண்ண என்னன்னு ஒரு பொலிட்டிக்கல் லீடர் கேட்கணும்னா ஸ்டாலின்ட்ட கேட்குறது உங்களுக்கு தைரியம் உண்டா? வை ஆர் டாக்கிங் நான் சென்ஸ். தப்பு ஒன்றும் ரைட்டு இல்லை உங்களுக்கு. நான் இங்கே இருங்க, யாருங்க இந்த மாதிரி பேசுறது தப்பு இது. இல்லை இல்லை, இருங்க இருங்க இருங்க, நீங்கள் பேச நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்ததுலேருந்து நான் பார்க்குறேன். ஒரு ஒரு தீய எண்ணத்தோட நீங்க பேசுறீங்க. ஐ அம் வெரி சாரி, இட்ஸ் ராங். நிச்சயமா இதுல கடுமையான நடவடிக்கை வேணும். இது செஞ்சிருக்கிறது மிகப்பெரிய ஊழல் நடவடிக்கை. அதுவும் ஒரே சென்டர்ல 100 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டதுல 99 பேர் தகுதி இல்லாதவர்கள். ஆகவே இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க, என்னென்ன உயர் அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இதில் எதுவும் அரசியல் தலைவர்கள் ஈடுபாடு இருந்தாலும் சரி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனால் நீங்கள் வந்து தயவு பண்ணி பர்சனலைஸ் க்வெஸ்சன் கேட்கக்கூடாது. அதெல்லாம் சொல்லுவோம்.